வணக்கம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் தினசரி சரி டெங்கு விஷக்காய்ச்சல் அதனுடைய பாதிப்பு வந்து பயப்படக்கூடிய லெவலில் இருக்குது. அதிகமாக இருக்கா அப்படி இப்படி அதெல்லாம் நமக்கு வந்து அப்பாற்பட்ட விஷயம், பயப்படக்கூடிய அளவில் இருக்குது. பயப்படக்கூடிய அளவில் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அதாவது பொதுவான என்னுடைய அட்வைஸ் வந்து எந்த விதமான காய்ச்சலாக இருந்தாலும் சரி உடனடியாக டாக்டர் அணுகி ரெண்டு நாளுக்குள்ளே சரி பண்ணிடுங்க. ஏன்னா மூணாவது நாள் நாலாவது நாளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது ஏன் டெங்காக இருக்கக்கூடாது விசக்காய்ச்சலாக இருக்கக்கூடாதுன்னு கடுமையாக ஆராய்ச்சி பண்ணுங்கள். இது வந்து வந்ததுக்கப்புறம் செய்யக்கூடியது, நம்ம இப்போ அதை விட்டுருவோம். இப்போ என்னுடைய ஆலோசனை என்னென்னா அதை வந்து வராமல் எப்படி தவிர்ப்பது. தவிர்ப்பதில் வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேதிகள் வந்து எல்லாரும் பேப்பரில் போட்டு பயங்கரமாக விளம்பரம் படுத்துகிறாங்க. பப்பாளி இலை கஷாயம், நிலவேம்பு கஷாயம், அது வந்து மிக நல்லது. அதாவது வாரத்துக்கு ரெண்டு தடவை நிலவேம்பு கஷாயமும் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை பப்பாளி இலை கஷாயமும் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டெங்குவோ வேறு விசக்காய்ச்சலோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, அதாவது இதுலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது. நிலவேம்பு போய் வாங்கணும்னா நிலவேம்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 கிராம் வந்து 150 ரூபா 200 ரூபா விற்கக்கூடிய நிலைமையில் இருக்குது, ஃப்ரீயாக கிடைக்கிது இல்லை. பப்பாளி இலை வேணால் நம்ம போட்டு குடிச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதை விட எளிமையான ஒன்று என்னுடைய ஆய்வில், என்னுடைய மருத்துவ ஆய்வில் வந்து இதை விட மிக எளிமையான ஒன்று இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகபட்சம் உங்களை வந்து விஷ காய்ச்சல் தாக்குவதற்கு வாய்ப்பே இல்லை. மிக எளிமை, நன்றாக நீங்கள் மிக மிக எளிமை. ஒரு நாளைக்கு 2 சின்ன வெங்காயம், 2 பெரிய நெல்லிக்காய், ஒரு நாளைக்கு 2 நேரத்தில் 1 சின்ன வெங்காயம், 1 பெரிய நெல்லிக்காய், 3 பேரிச்சம்பழம், இதை மட்டும் டெய்லி சாப்பிடுங்களேன் நீங்கள். உங்களை வந்து கண்டிப்பாக வந்து இந்த சீசன் காய்ச்சலோ விஷ காய்ச்சலோ எதுவுமே அணுகாது. வெங்காயம் போல் நோய் எதிர்ப்பு தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையவே கிடையாது. நெல்லிக்காய் மிக அருமையான ஒன்று. பேரிச்சம்பழம் வந்து ஹீமோகுளோபின் ரைஸுக்கு. சரி, இதோட ஒரு துணுக்கு செய்தியும் சொல்லிட்டு இதை முடிக்கலாம். துணுக்கு செய்தினா என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்து பயமே வேணாம். நீங்கள் ஒரு மனுஷனு சரி 40 வயசில் இருந்து ஒரு நாளைக்கு 2 பாதாம் பருப்பு சாப்பிடுங்களே, சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிளாக் வருமோ ஹார்ட் அட்டாக் வருமோங்கிற பயம் வந்து நீங்கள் 99% தள்ளி வைத்து விடலாம். அதனால் காய்ச்சலை பற்றி பயம் இல்லாமல் மிக சாதாரண இதுதான். நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவ்வளவு எளிமையாக சொல்கிறேன், சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக அதோடைய தன்மை உங்களுக்கு தெரியும். திருப்பியும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 2 சின்ன வெங்காயம், 2 பெரிய நெல்லிக்காய், 3 பேரிச்சம்பழம் இதை சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து விஷக்காய்ச்சல் உங்களை அணுகவே அணுகாது. தகவலை கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.